வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டணி வெற்றிக்கு ஸ்பெக்ட்ரம் விவகாரம் பாதிப்பை ஏற்படுத்தாது. மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி நம்பிக்கை. விபத்தில் காயமடைந்தவருக்கு நஷ்டஈடு வழங்க மறுத்த தமிழக அரசு விரைவு பேருந்து இன்று ஜப்தி. நீதிமன்றத்தின் அதிரடி நடவடிக்கையால் பரபரப்பு. பாட்டாளி மக்கள் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டம். ரேஷன் கார்டுகள் நீக்கப்பட்டதை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்களுடன் இணைந்து போராட்டம். இனி விரிவான செய்திகள். 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2G அலைவரிசையில் சரியான விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து முன்னாள் நீதிபதி சிவராஜ் பாட்டீல் தலைமையில் கமிஷன் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றும், இந்த பிரச்சினை வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்றார். புதுவையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில், இதை ஒரு சில அரசியல் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களே நிவாரணம் வழங்குவது போன்று செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறிய நாராயணசாமி, புதுவையில் மழை சேதம் குறித்து மத்திய குழுவினர் விரைவில் ஆய்வு நடத்த உள்ளதாக தெரிவித்தார். நான் கடந்த முறை அரசியல்வாதிகளின் தலையீடு இல்லாமல் அந்த பணம் அதிகாரிகளால் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன். ஆனால் சில அரசியல் கட்சிகள் அதை பயன்படுத்திக் கொண்டு அரசியல் லாபத்திற்காக, தங்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்காக சில தொகுதிகளில் கலவரத்தை உருவாக்கி அதை கேலி கூத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சட்டமன்ற உறுப்பினருக்கு அரசு அதிகாரிகள் நிவாரணம் கொடுக்கும் பொழுது அவர்களோடு இருந்து கொடுப்பதற்கு உரிமை உண்டு. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களே நிவாரண தொகை அவர்கள் கொடுப்பது போல பாவனை காட்டி நிர்வாகத்தில் தலையீடு செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக புதுவை மாநிலத்தில் தொடர்ந்து இருந்து வருகின்ற நிலையான மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கும் பொழுது அந்த நிவாரணம் அந்த மக்களுக்கு சென்றடைவதை பார்த்து கொள்வதற்காகத்தான் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்களே தவிர, அதில் தலையீடு செய்வதற்கு மக்கள் பிரதிநிதிகள் இல்லை. மத்திய உள்துறை அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்களை நான் சந்தித்து, தமிழகத்திற்கு மத்திய குழு வந்து சேதத்தை பார்வையிடும் இந்த நேரத்தில், புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகளையும், தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி சேதம் ஏற்பட்டிருப்பதையும் பார்ப்பதற்கு குழுவை அனுப்ப வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். புதுவை மாநில அரசும் மத்திய அரசுக்கு வெள்ள சேதம் சம்பந்தமான அறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே விரைவாக மத்திய குழு புதுவை காரைக்கால் பகுதிகளுக்கு வந்து வெள்ள சேதத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். காரைக்கால் பகுதியில் 5 மீனவர்கள் புயல் சேக்கத்தினால் அவர் மீன்பிடிக்க சென்ற பொழுது கண்டுபிடிக்கப்படாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக கப்பற்படை மற்றும் நம்முடைய கடலோரப் படையிடம் சொல்லி அவர்களை கண்டுபிடிப்பதற்காகவும்
அவர்கள் கிடைத்தவுடன் தகவல் கொடுக்க வேண்டும் என்றும் புதுவை முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நானும் மத்தியிலிருந்து இராணுவ அமைச்சர் திரு அந்தோனி அவர்களிடம் கூறி கடற்படையானது அவர்கள் கிடைக்கும் பட்சத்தில் அவர்களை பாதுகாப்பாக ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றேன். அதற்கான நடவடிக்கை மாநில அரசின் சார்பாகவும் மத்திய அரசின் சார்பாகவும் எடுக்கப்படுகிறது. புதுவை பகுதி, காரைக்கால் பகுதி தொடர்ந்து சுற்றுலாவில் வளர்ச்சி பெற்று வருகிறது. மத்திய அரசும் புதுவை மாநிலத்திற்கு தேவையான நிதி ஆதாரத்தை சுற்றுலா வளர்ச்சிக்காக கொடுத்து வருகிறார்கள். இந்த தருணத்தில் குறிப்பாக கடலோர பகுதியில் கிரனைட் கல் அந்த தளம் அமைப்பது மற்றும் கடலோர பகுதியில் சுழல் மின்விளக்குகள் போடுவது இது போன்ற கடற்கரை அழகுபடுத்துகின்ற வேலையை மாநில அரசு செய்து வருகிறது. டெல்லியில் வருகிற 19-20 ஆகிய தேதிகளில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடைபெற இருப்பதால் அதில் முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருப்பதாக கூறினார். விபத்தில் காயம் அடைந்தவருக்கு கடந்த 3 ஆண்டுகளாக நஷ்ட ஈடு வழங்காத அரசு விரைவு பேருந்து இன்று ஜப்தி செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. புதுவை சொக்கநாதன் பேட்டையை சேர்ந்த சேகர் என்பவர் கடந்த 2003 ஆம் ஆண்டு காமராஜ் சாலையில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது சென்னையில் இருந்து திண்டிவனம் வழியாக புதுவை வந்த அரசு விரைவு பேருந்து மோதியதில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி சித்தார்த், விபத்தில் காயமடைந்த சேகருக்கு 48,000 ரூபாயினை நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் என்று கடந்த 2007 ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தார். ஆனால் 3 ஆண்டுகள் ஆகியும் அரசு விரைவு பேருந்து போக்குவரத்து கழகம் சார்பில் நஷ்ட ஈடு வழங்கப்படவில்லை என்பதால் சேகர் தரப்பு வழக்கறிஞர்கள் அரசு பேருந்தினை ஜப்தி செய்வதற்கான மனுவினை தாக்கல் செய்தனர். இந்த மனுவினை விசாரித்த நீதிபதி அரசு பேருந்தை ஜப்தி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டதை தொடர்ந்து இன்று காலை சென்னையில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுவை வந்த அரசு விரைவு பேருந்தை ஜப்தி செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். நஷ்ட ஈடு வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்ட சம்பவம் புதுவை பஸ் நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் அப்பாவி மக்களின் குடும்ப ரேஷன் கார்டுகள் நீக்கப்பட்டதை கண்டித்து குடிமை பொருள் வழங்கல் துறை முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுவையில் எந்தவித விசாரணையும் நடத்தாமல் 32,000 ரேஷன் கார்டுகள் நீக்கப்பட்டுள்ளதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. நீக்கப்பட்ட ரேஷன் கார்டுகளுக்கும் மழை நிவாரணம் உட்பட அனைத்து பொருட்களையும் எந்தவித மறுப்பும் இல்லாமல் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இது போன்ற கோரிக்கையை வலியுறுத்தி குடிமை பொருள் வழங்கல் துறை அலுவலகம் முன்பாக பாமக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாமக செயலாளர் அனந்தராமன் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று காலை குடிமை பொருள் வழங்கல் துறை அலுவலகம் முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமை தாங்க ஆலோசகர் ராமகிருஷ்ணன், பொருளாளர் கோபி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தில் ரேஷன் கார்டுகள் நீக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுவையில் சிறப்பு பள்ளி குழந்தைகளின் திறமையை ஊக்குவிக்க ஓவிய போட்டிகள் இன்று நடத்தப்பட்டன. சர்த் இந்தியா நிறுவனத்தின் சிறப்பு குழந்தைகளின் பள்ளியின் சார்பில் புதுவையைச் சேர்ந்த அனைத்து சிறப்பு பள்ளிகளின் குழந்தைகளின் திறமையை ஊக்குவிக்கும் விதமாக ஓவிய போட்டி துப்புராயப்பேட்டை பள்ளி வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது. சர்த் இந்தியா நிறுவனத்தின் இயக்குநர் பாலசுப்ரமணியன், துணை இயக்குநர் ராமசாமி ஆகியோர் முன்னிலை வகிக்க 5 சிறப்பு பள்ளிகளைச் சேர்ந்த 62 குழந்தைகள் போட்டியில் கலந்து கொண்டனர். இதன் பரிசளிப்பு விழா வருகிற 19-ஆம் தேதி நடைபெற உள்ளது. காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியின் பிறந்த நாளையொட்டி உருளையன்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை மத்திய அமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். புதுவை உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை சுதேசி மில் எதிரில் இன்று வழங்கப்பட்டது. மத்திய அமைச்சர் நாராயணசாமி, உள்துறை அமைச்சர் வல்சராஜ், நல மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த், உயர்கல்வித்துறை அமைச்சர் ஷாஜஹான் மற்றும் கவுன்சிலர்கள், புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
மூர்த்தி குப்பத்தில் துறைமுகம் அமைவதற்கு எதிர்ப்பு. தேங்காய் திட்டு துறைமுகத்தை மறு ஆய்வு செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று அரசுக்கு யோசனை. பாகிஸ்தான் ராணுவ தளபதி சரணடைந்த தினம் இன்று. கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் முன்னாள் ராணுவத்தினர் அஞ்சலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பாண்டிச்சேரி ராம்செல்ஸில் தரமான ஆடைகளுடன் வெள்ளி பரிசு மழை. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஜவுளிகளுடன் 1 கிராம் சுத்தமான அதிர்ஷ்ட வெள்ளி நாணயம் பரிசு. ராம்செல்ஸ் பாண்டிச்சேரி. உங்கள் குடும்பக்கடை பாண்டிச்சேரி ராம்செல்ஸில் தரமான ஆடைகளுடன் வெள்ளி பரிசு மழை. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஜவுளிகளுடன் 1 கிராம் சுத்தமான அதிர்ஷ்ட வெள்ளி நாணயம் பரிசு. ராம்செல்ஸ் பாண்டிச்சேரி. Happy birthday to you too. Only gold transcends fashion. Joya Lucas, world's favorite jeweler. செய்திகள் தொடர்கின்றன. பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து சிஐடியு ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் விலை உயர்வை ரத்து செய்ய கோரி புதுவை பிரதேச ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர் ராதாங்கம் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் சீனிவாசன் முன்னிலை வகித்தார். சிஐடியு கௌரவ தலைவர் முருகன் மற்றும் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் மதிவானன், சேகர், மது ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பயிற்சி முகாமில் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை மாநில சமூக நல வாரியம் மற்றும் மாற்றுத்திறனுடையோர் சமூக மேம்பாட்டு சங்கம் ஆகியவை இணைந்து நடத்திய பெண்களுக்கான விழிப்புணர்வு பயிற்சி முகாமில் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா மற்றும் நிறைவு விழா திப்புராயப்பேட்டை ஊனமுற்றோர் மறுவாழ்வு நிலையத்தில் இன்று காலை நடைபெற்றது. ஊனமுற்றோர் மறுவாழ்வு நிலையம் துணை இயக்குநர் மோகன் தலைமை தாங்க ஜான் பீட்டர் வரவேற்புரையாற்றினார்.
வந்தே மாதரம் இளைஞர் நற்பணி மன்றம் சக்திவேல், சிபிஆர் ஒருங்கிணைப்பாளர் விக்டர் பெர்னாண்டஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள, நலத்திட்ட உதவிகளை உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், சமூக நல வாரியம் செயலாளர் சையது அகமது உசேன் ஆகியோர் வழங்கினர். இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். தேங்காய் தீட்டு துறைமுகத்தை மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் மறு வடிவமைப்பு செய்ய வேண்டும் என மூர்த்திக்குப்பம் துறைமுக திட்ட எதிர்ப்பு போராட்ட குழுவினர் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மூர்த்திக்குப்பம் துறைமுக திட்ட எதிர்ப்பு ஆலோசனை கூட்டம் வணிக அவை கருத்தரங்கு கூடத்தில் இன்று நடைபெற்றது. இதற்கு பாவாடை தலைமை தாங்க கவுன்சிலர்கள் சுப்பிரமணியன், சத்தியமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மக்கள் பாதுகாப்பு குழு தலைவர் பாலமோகனன், மக்கள் உரிமை கூட்டமைப்பின் செயலாளர் சுகுமாரன், கிராம பஞ்சாயத்து தலைவர் கூட்டமைப்பின் துணை அமைப்பாளர் ஜெகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மீனவர்கள் விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மூர்த்திக்குப்பம் துறைமுக திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும், தேங்காய் திட்டு துறைமுகத்தை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மறு வடிவமைப்பு செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடல் அரிப்பை தடுக்க மக்களுக்கு பாதிப்பில்லாத புதிய அறிவியல் பூர்வமான முறையை பின்பற்றுவதுடன் மூர்த்திக்குப்பம் துறைமுக திட்டத்தை கைவிட வலியுறுத்தி ஆளுநர், முதல்வர், தலைமை செயலர் ஆகியோரை சந்தித்து மனு அளிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. 1971 நடைபெற்ற போரின் நினைவு நாளையொட்டி முன்னாள் ராணுவத்தினர் கார்கில் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர். 1971 டிசம்பர் 16 இந்தியா பாகிஸ்தான் போரில் 90,000 பாகிஸ்தான் வீரர்களுடன் பாகிஸ்தானின் அப்போதைய கிழக்கு பாகிஸ்தான் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் நியாசிங் இந்தியாவின் அப்போதைய கிழக்கு பிராந்திய தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அரோரா அவர்களிடம் சரணடைந்த நாள். இந்த வெற்றியின் 39th நினைவு நாள் முன்னாள் ராணுவ வீரர்கள் லீக்கின் சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. லீக்கின் தலைவர் கனகராஜ் தலைமையில் புதுவை கடற்கரையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் முக்கிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். மேலும் NCC உயர் அதிகாரிகள், இளநிலை அதிகாரிகள், ராணுவ வீரர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள், நாட்டு நல சாரண அணியினரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். மழையால் சேதமடைந்த விசைப்படகுகள் மற்றும் கட்டுமரங்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி விடுதலை வேங்கைகள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மழையால் சேதமடைந்த விசைப்படகுகள், பைபர் கட்டுமரங்கள் மற்றும் FRP படகுகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை வேங்கைகளின் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் மீன்வளத்துறை அலுவலகம் எதிரில் இன்று நடைபெற்றது. விடுதலை வேங்கைகள் அமைப்பாளர் மங்கையர் செல்வன் தலைமை தாங்க மாநில அமைப்பாளர் குப்புராசு முன்னிலை வகித்தார். போராட்டத்தில் நெய்தல் அரசு ஊழியர் பேரவைத் தலைவர் கங்காதரன், தலைமை நிலைய செயலாளர் மலையாளத்தான் ஆகியோர் கண்டன உரையாற்ற, இதில் கலந்து கொண்ட மீனவர்கள் மழை நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸில் தீபாவளி கொண்டாட்டம் நவம்பர் முழுவதும் Frost Free Fridge-க்கு 5 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். Top Loading Washing Machine உடன் Non-Stick Tawa Free. Non-Stick Cookware-களுக்கு 20% வரை தள்ளுபடி. Chimney உடன் 4 Burner Gas Stove Free. Mixie-க்கு Electric Rice Cooker Free. Fan-களுக்கு அழகிய 6 Glass Bowl Set Free. நோக்கியா மற்றும் முன்னணி கம்பெனிகளின் செல்போன்களுக்கு 50% வரை தள்ளுபடி. டிஜிட்டல் கேமராவுடன் 4GB மெமரி கார்டு, கேரி கேஸ் மற்றும் சார்ஜர் ஃப்ரீ. பாண்டிச்சேரி தென்னார்காடு மாவட்டங்களிலேயே மெகா ஹோம் அப்ளையன்சஸ் சூப்பர் மார்க்கெட் நம்ம மணி எலக்ட்ரானிக்ஸ் தான். இப்ப பாண்டி தென்னார்காடு மாவட்டம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. விசாலமான கார் பார்க்கிங் வசதி, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடை உண்டு. குறைந்த விலைக்கு உத்தரவாதம், 24 வாடிக்கையாளர் சேவையில் மறந்துடாதீங்க. இப்ப பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில் மாறியாச்சு.
உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது. தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள் செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% ஆன்வர்ட்ஸ். கேரளா செயின் 5-11%, தமிழ்நாடு செயின் 8-11%, தமிழ்நாடு டிசைன்ஸ் 8-11%, மும்பை டிசைன்ஸ் 8-11%, கொல்கத்தா டிசைன்ஸ் 10-13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ். உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது. தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள் செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% ஆன்வர்ட்ஸ். கேரளா செயின் 5-11%, தமிழ்நாடு செயின் 8-11%, தமிழ்நாடு டிசைன்ஸ் 8-11%, மும்பை டிசைன்ஸ் 8-11%, கொல்கத்தா டிசைன்ஸ் 10-13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ். பெண்ணே பெண்ணே உன்வரம் என்ன? பொன்னே என்றால் அதன் தரம் என்ன? இளமையில் தொடுவான் எல்லை, புதுமையில் தொகுதியில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இலவச புடவைகளை உழவர்கரை நகரமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நந்தா கலைவாணன் வழங்கினார். புதுவை லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மடுவு பெட் வார்டில் உள்ள அனைத்து சுய உதவிக் குழுக்களுக்கு இலவச சேலை மற்றும் செல்போனை தனது சொந்த செலவில் உழவர்கரை நகரமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நந்தா கலைவாணன் வழங்கினார். இதேபோல் முத்தியால்பேட்டை தொகுதி என்ஆர் பேரவையினர் 5 கிலோ இலவச அரிசியை என்ஆர் பேரவை தலைவர் பரமசிவம் வழங்கினார். நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த கடந்த பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு திமுக அமைப்பாளர் ஜானகிராமன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். 2010 கல்வி ஆண்டில் 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் அறிவித்து இருந்தார். அதன்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், விருதுகள் மற்றும் பாராட்டு விழா புதுவை மாநிலம் உழவர்கரையில் உள்ள ரீனா மஹாலில் நேற்று மாலை நடைபெற்றது. விழாவிற்கு புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தலைமை தாங்க ரீனா மஹாலின் உரிமையாளர் லதா ஜான்குமார் வரவேற்றார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன், சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர்
வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். விழாவில் நெல்லித்தோப்பு கவுன்சிலர்கள் வேலவன், செல்வம், சதாசிவம், சேகர், ஆனந்த லட்சுமி உள்பட மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை சுற்றுலாத்துறை சார்பில் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிசுகள் அடங்கிய வணிக விழாவினை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் துவக்கி வைத்தார். புதுவை யூனியன் பிரதேசத்தில் வணிக சுற்றுலாவை மேம்படுத்தவும் வணிக வரி மூலம் வருவாயினை பெருக்கும் நோக்கிலும் வணிகர்கள் பங்கேற்புடன் புதுவை வணிக திருவிழா நேற்று முதல் ஜனவரி 20 வரை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி நேரு வீதியில் நடைபெற்ற விழாவில் அலங்கார வளைவினை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சண்முகா சில்க்ஸிற்கு சென்ற அவர் வணிக திருவிழாவின் முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். வணிக திருவிழா துவங்கி இருப்பதால் உங்கள் சண்முகா சில்க்ஸிலும் வணிக திருவிழா ஆரம்பம் என்று அந்நிறுவனத்தினர் அறிவித்துள்ளனர். துவக்க நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் SP சிவகுமார், நகரமன்ற உறுப்பினர் கலாவதி குப்தா, சுற்றுலாத்துறை செயலர் சொல்லட்டி பிரபாகர், இயக்குநர் மேத்யூ சாமுவேல், வர்த்தக சபை தலைவர் சிவசங்கர், வணிக பேரவை செயலாளர் பாலு உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுமார் 1 மாத காலம் நடைபெறும் வணிக திருவிழாவின் போது பொருட்களை வாங்குபவர்களுக்கு முதல் பரிசாக 20 பேருக்கு 4 கார்களும், 2ம் பரிசாக 100 நபர்களுக்கு 32-inch LCD டிவிக்களும், 3ம் பரிசாக 200 நபர்களுக்கு சமையல் எரிவாயு அடுப்பு என 2 கோடி ரூபாய் மதிப்பில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. முயன்ற சம்பவம் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பெரியார் திராவிட கழக தலைவர் லோகு ஐயப்பன் சிறையில் இருந்து நேற்றிரவு விடுதலை செய்யப்பட்டார். புதுமை தேங்காய் திட்டு துறைமுகத்தில் இருந்து விசைப்படகில் இலங்கை அகதிகளை வெளிநாட்டிற்கு படகில் அனுப்பி வைத்தது தொடர்பாக வீராம்பட்டினம் திமுக கவுன்சிலர் சக்திவேல், தந்தை பெரியார் திராவிடர் கழக புதுவை மாநில தலைவர் லோகு ஐயப்பன், ஜீவா, சிலோன் கண்ணன், காரைக்கால் மாவட்ட பாமக செயலாளர் தவமணி ஆகியோர் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் காவலில் வைக்கப்பட்டனர். இதனிடையே படகில் ஆட்கள் கடத்தல் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் திமுக கவுன்சிலர் சக்திவேல், தந்தை பெரியார் திராவிட கழக புதுவை மாநில தலைவர் லோகு ஐயப்பன், ஜீவா, சிலோன் கண்ணன், தவமணி ஆகியோரை கைது செய்ய அனுமதி அளிக்கும்படி மாவட்ட ஆட்சியரிடம் CID போலீசார் பரிந்துரை செய்தனர். இதற்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் CID போலீசார் கைது செய்து மத்திய சிறையில் காவலில் வைத்தனர். இந்நிலையில் லோகு ஐயப்பனின் தந்தை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு மனுவின் அடிப்படையில் தேசிய பாதுகாப்பு சட்டம் நேற்று அதிரடியாக ரத்து செய்யப்பட்டது. இதனால் அவர் காலாப்பட்டு மத்திய சிறையில் இருந்து நேற்று மாலையிலேயே விடுதலை செய்யப்படுவார் என்று அவரது ஆதரவாளர்கள் சிறை முன்பாக குழுமியிருந்தனர். ஆனால் லோகு ஐயப்பன் நீண்ட இழுபறிக்கு பின்னர் நேற்றிரவு 10 மணிக்கு மேல்தான் விடுதலை செய்யப்பட்டார். இதன் பின்னர் லோகு ஐயப்பனை அவரது ஆதரவாளர்கள் ஊர்வலமாக அரியாங்குப்பத்திற்கு அழைத்து சென்றனர். இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 81 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும், வடமேற்கு திசையிலிருந்து 22 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டணி வெற்றிக்கு ஸ்பெக்ட்ரம் விவகாரம் பாதிப்பை ஏற்படுத்தாது, மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி நம்பிக்கை. விபத்தில் காயமடைந்தவருக்கு நஷ்ட ஈடு வழங்க மறுத்த தமிழக அரசு விரைவு பேருந்து இன்று ஜப்தி, நீதிமன்றத்தின் அதிரடி நடவடிக்கையால் பரபரப்பு. பாட்டாளி மக்கள் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டம், ரேஷன் கார்டுகள் நீக்கப்பட்டதை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்களுடன் இணைந்து போராட்டம். மூர்த்திகுப்பத்தில் துறைமுகம் அமைவதற்கு எதிர்ப்பு, தேங்காய்த்திட்டு துறைமுகத்தை மறு ஆய்வு செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று அரசுக்கு யோசனை. பாகிஸ்தான் ராணுவ தளபதி சரணடைந்த தினம் இன்று, கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் முன்னாள் ராணுவத்தினர் அஞ்சலி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.